ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரம் 41வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம் முதல் 20 வரை உள்ள வசனங்களை வாசிக்க கேட்கலாம். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாதிருப்பேன். கடந்த நாளில் இந்த வார்த்தையை ஆண்டவர் அதிகமாய் தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீர் தேடி அது கிடையாமற் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது ஆண்டவர் என்ன சொன்னார்? தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? தேடியும் அவர்களுக்கு என்ன செய்யவில்லை, அவர்களால் காண முடியவில்லை. தேடுங்கள், கண்டடைவீர்கள், காத்திருங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். இப்படிப்பட்ட வார்த்தைகள் தான் நம்மை பலப்படுத்தி இன்னும் தேட வைக்கிறது, இன்னும் காத்திருக்க வைக்கிறது. ஆனால் பல நேரத்தில் நம்ம கூட தேடினவங்க எல்லாம் கண்டடைந்தார்கள், நம்ம கூட காத்திருக்கிறவர்களும் பெற்றுக்கொண்டார்கள். ஆனால் நம்முடைய பல நேரத்தில் நம்ம சோர்ந்து போகிறது என்னவென்றால், நான் தேடியும் இன்னும் காணவில்லை, நான் காத்திருந்தும் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லையே. சில காரியங்கள் நாம தேடியும் காணாதிருக்கும் போது தளர்ந்து போகிறோம். தேடுங்கள், கண்டடைவீர்கள். ஆனா இங்க தேடியும் கிடைக்கல. அது கிடைக்காம போனது மாத்திரம் அல்ல, இருந்த தொண்டையில் இருந்த கொஞ்சம் தண்ணீரும் அப்படிதான் இருக்கு. நாவு தாகத்தால் வரலும் போதுன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் வாயில கொஞ்சம் ஈரம் இருக்கும் தெரியுமா, அதுவும் அவுட் ஆயிடுச்சு. கம்ப்ளீட்டா ட்ரை, ஒரு முழுமையான வனாந்திரமான அனுபவம். வனாந்திர அனுபவம் எப்படி கிடைச்சது? ஒரு கூட்டத்தார் சொல்லுவாங்க நாங்க தேடாததுனால கிடைச்சின்னு, இன்னொரு கூட்டத்தார் இங்கே சொல்ல நான் தேடி தேடி எங்க கொண்டு விட்டுட்டார் ஆண்டவர் என்ன? தேடுங்கள், கண்டடைவீர்கள், ஆனா இங்க தேடியும் காணல. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நல்ல கவனமா கேளுங்க, தேவன் நாம் தேடின காரியங்களை கிடைக்க பண்ணுவது மாத்திரமல்ல, சில வேளைகளிலே கிடைக்காதிருக்க பண்ணுவதும் நம்முடைய நன்மைக்காகவே. ஆமென், ஆமென். நாம் தேடின காரியங்களை கிடைக்க பண்ணுவ நான் தேடினேன் கிடைத்தது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார் என்றல்ல, நாம் தேடின காரியங்களை சில வேளைகளில் கிடைக்காதிருக்க பண்ணுவதும் நம்முடைய நன்மைக்காகவே. ஆமென். ஒருவேளை சிலருக்கு ஆமென் சொல்ல இப்ப மனசு வராம இருக்கலாம், ஆனா நீங்க செய்தி போக போக ஆமென் சொல்லுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். அந்த விசுவாசத்தோடு முதலே ஆமென் சொல்லிடலாம். ஹல்லேலூயா. நான் தேடின காரியங்களை எனக்கு கிடைக்க பண்ணுவது மாத்திரமல்ல, சில வேளைகளில் எனக்கு கிடைக்காதிருக்க பண்ணுகிறார். ஏன் ஆண்டவர் இப்படி பண்றீங்கன்னு கேட்டா, நன்மைக்காக. சொல்லுங்க, ஏன் நன்மைக்காக? இந்த 2020 ஆண்டு 11 மாதம் இன்னொரு 3 நாள்ல முடிய போகுது. இந்த வருஷத்துல எனக்கு கிடைக்க பண்ணினதும் சிலவை எனக்கு கிடைக்காதிருக்க பண்ணினதும் என்னுடைய நன்மைக்காக சொல்றவங்க ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, தேவன் எதை செய்தாலும், தேவனை நம்பி இருக்கிற, தேவனை சார்ந்து இருக்கிற, தேவனை பற்றி கொண்டிருக்கிறவர்கள் வாழ்க்கையில தேவன் எதை செய்தாலுமே அது நன்மைக்காகவே செய்கிறார். 145வது சங்கீதம் 9வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. 145வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனம், கர்த்தர் எல்லார் மேலும் தயை உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் என்ன உள்ளவரா? தய உள்ளவர். அடுத்த வார்த்தை, அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் கைகளை உயர்த்தி ராமன் சொல்லுங்க, அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும்
உள்ளது அப்ப எல்லா கிரியைகள் மேல என்ன இருக்கு தேவனுடைய இரக்கங்கள் இருக்கிறது என்ன யார் கிரியைகள் ஏசாயா 64:8 ஏசாயா 64:8 நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உமது கரத்தின் கிரியைகள். ஹல்லேலூயா! அவருடைய இரக்கம், அவர் இரக்கங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாம், அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவரே உங்க இஷ்டம் போல என்னை உருவாக்கும் என்று யார் அவருடைய கையிலே அவருடைய கையிலே தங்களை களிமண்ணாய் விட்டு கொடுக்கிறார்களோ, ஆமென், அவர்களுக்கு தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவ இரக்கம் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளும் மேலும் இருக்கிறது. அப்போ தேவன் தான் என்னை இப்படி வணைகிறார், தேவன் தான் என்னை இப்படி நடத்துகிறார், தேவன் தான் இந்த காரியங்களை என்னை விட்டு தள்ளி நிற்க வைக்கிறார், தேவன் தான் இந்த காரியங்களை எனக்கு கிடைக்காதிருக்க பண்ணுகிறார், தேவன் தான் இப்படி செய்கிறார் என்று சொல்லும் போது ஒரு காரியம் தெளிவாய் தெரிகிறது. ஆண்டவர் எனக்கு கிடைக்க பண்ணுவது மாத்திரமல்ல, சில காரியங்களை கிடைக்காதிருக்க பண்ணுவதும் என்னுடைய நன்மைக்காகவே, என்னுடைய நன்மைக்காகவே. ஆமென். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில் விசுவாசத்தோடு இதை சொல்ல விரும்புகிறீர்கள்? உங்கள் வலது கரத்தை உயர்த்தி கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து சொல்லுங்க, ஆண்டவரே சில காரியங்களை இன்று மட்டும் எனக்கு கிடைக்காதிருக்க பண்ணினது என்னுடைய நன்மைக்காகவே, என்னுடைய நன்மைக்காகவே, என்னுடைய நன்மைக்காகவே. ஆமென், ஆமென். கிடைச்சா மட்டும் ஸ்தோத்திரம் செலுத்த கூடாதுங்க, கிடைக்காம இருக்கும்போது ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஹல்லேலூயா! காரணம், நம்ம ஏற்கனவே அவர் வணைந்து அவருடைய இருதயத்தில் ஒரு பிளான் இருக்கு, அதன்படி தான் நடத்துகிறார். நம்முடைய விருப்பப்படி சூழ்நிலை மாறுறதை பார்த்து, இப்போ கோவிட் டைம், இப்போ எப்படி நடத்தலாம்னு சொல்லிட்டு உடனே பிளானை மாற்றுகிறவர் அல்ல. இதெல்லாம் ஏற்கனவே ஆண்டவருடைய திட்டங்கள், ஆண்டவர் ஏற்கனவே பிளான் போட்டு அப்படி தான் நடத்தி கொண்டிருக்கிறார். என்னாண்டவர், அவங்களும் என் கூட தான் தேடினாங்க, அவங்களுக்கு கிடைக்கிது, எனக்கு கிடைக்கல. அவங்களும் என் கூட தான் காத்திருக்கிறாங்க, அவங்க பெற்றுக்கொண்டாங்க, நான் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே, பல நேரத்தில் இதுதான் நம்முடைய புலம்பலாகவும் நம்முடைய ஏக்கமாகவும் இருக்கிறது. இந்த பகல் வேளையில் கர்த்தர் கடந்த நாளில் ஒரு இரவில் இந்த வார்த்தையை அதிகமாக தியானிக்க வைத்து பலப்படுத்தினார். சில காரியங்களை கிடைக்காதிருக்க பண்ணினதும் என் ஜனத்தினுடைய நன்மைக்காகவே, நன்மைக்காகவே. கைகளை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம், அப்போ எனக்கு கிடைக்கவே செய்யாதா? ஓகே, இவ்வளோ நாள் எனக்கு இந்த காரியத்தை கிடைக்காதிருக்க பண்ணினார், அல்லது நான் பெற்றுக்கொள்ளாதிருக்க பண்ணினார், என் நன்மைக்காக நான் அதை ஒத்துக்கொள்ளுகிறேன், அதில் மாற்றமில்லை. அவருடைய இரக்கத்தை அதிகமாக ருசிக்க வைக்கிறார், எல்லாம் செய்கிறார். அடுத்த, அப்போ எனக்கு இது கிடைக்காதா? ஆமென். கிடைக்கும்னா, கிடைக்காதுன்னா ஏன் கிடைக்காது? கிடைக்கும்னா ஏன் எனக்கு இப்படி செய்கிறார்? இந்த கேள்விகளுக்கான பதிலே தான் கத்திருந்த நாளிலே நம்மோடு கூட பேசுவாராக. என்னே நித்தியதையோடு அடுப்பிக்கும் எல்லா அனுபவங்களுக்கும் நன்றி. என்னே நல்ல சிஷ்யனாக்கிடுன எல்லா குறிசுகளுக்கும் நாதா. ஓ, எல்லா தோல்விகளுக்கும், எல்லா தோல்விகளுக்கும் நாதானி நின்றே முகம் காணுவானது நிமித்தம் உடரபா சந்தர பலரியந்தரபா கபதரோ நாதானி. நன்றியப்பா, நின்றே சாநித்யம் மரியா இடையாயி தாழ்வரையில் முள்ளுகளில் பனி நீர்ப்பு போல் சோதனையில் சூளையதில் பொன்னு போலே அமேன். உயர்ச்சையிலும் தாழ்ச்சையிலும் மரணத்திலும்
ஜீவனிலும் நின் சாநித்தியம் அதி நின் சாநித்தியம் அதி நாதா நின் சாநித்தியம் ஆண்டவரே தேடினால் கிடைக்குமே நான் சிறுமையும் எளிமையும் மாணவன் என்பதை நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படி இருந்தும் ஏன் ஆண்டவரே எனக்கு கிடைக்கவில்லை இந்த வசனங்களின் அடிப்படையில் ஒரு ஐந்து காரியங்களை நான் வேகமாய் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன் தேடி கிடைக்காமல் சோர்ந்து போய் காத்திருந்து பெற்றுக்கொள்ளாமல் சோர்ந்து போய் யாராவது இந்த வார்த்தை கேட்பீர்களே ஆனால் இன்று இந்த சத்தத்தை உங்கள் காதுகளில் கேட்க பண்ணுவதற்கான காரணத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் செய்தி அப்புறம் கேட்பாங்க யூடியூப்ல கிடக்கும் அது எப்போனாலும் கேட்கலாம் ஆனால் அந்த அது பேசப்படுகிற நேரத்தில் கேட்கப்படுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது ஆமாம் அது ரொம்ப முக்கியம் அப்போ கேட்கலாம் அப்புறம் கேட்டால் பேச மாட்டார் தேவன் ஒவ்வொருத்தர்கிட்ட எப்போ வேணாலும் இடைபடுவார் எப்படி வேணாலும் இடைபடுவார் ஆமாம் சிலர் பழைய மெசேஜை கேட்டு அதனால பலப்பட்டு சாட்சி எத்தனையோ கேட்டிருக்கிறோம் அந்தந்த டைமுக்கு எந்தெந்த வார்த்தை வேணுமோ அதை நம்மோடு கூட தேவன் பேசுவார் பேச வைப்பார் ஆமாம் ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிலரை கேட்கும்படிக்கு தேவன் சபையிலே கொண்டு வருவார் அல்லது எங்கேயோ இருந்து அவர்களை ஆயத்தப்படுத்தி உட்கார வைப்பார் இந்த வார்த்தையை கேளு இப்போ கேளு ஏன் தேடி எனக்கு கிடைக்கல ஏன் நான் காத்திருந்தும் இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஏன் ஆண்டவர் இந்த அனுபவத்தினோட என்னை நடத்துகிறார் முதல்ல அந்த வசனத்தை வாசிங்க உருவேசி கூட 17வது வசனம் சிறுமையும் எளிமையுமானவர்கள் சிறுமையும் எளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரளும் போது அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் தாகம் இப்பொழுது போக போக குறையவில்லை தாகம் இப்பொழுது அதிகரிக்கிறது எதிர்பார்ப்பை அதிகரிக்க பண்ணுகிறார் பொதுவாகவே காத்திருந்து காத்திருந்து எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இனி நடக்காதுன்னு வரும்போது நம்ம எதிர்பார்ப்பு குறைய குறைய ஆரம்பிக்கும் ஆறு நாள் காத்திருப்போம் குறையும் குறைஞ்சி தேவசமத்தில் வரும்போது ஏதாவது ஒரு வார்த்தையை கொண்டு போட்டு எதிர்பார்ப்பை என்ன செய்கிறார் அதிகரிக்க பண்ணுகிறார் எதிர்பார்ப்பை அவர் அதிகரிக்க பண்ணுகிறார் என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் தேவனுடைய நடத்துதல் ஒவ்வொருவரை ஒவ்வொரு விதமாய் நடத்துவார் அவருடைய நடத்துதல் நமக்கு அதாவது என் வழிகள் உங்கள் வழிகள் அல்ல என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல எனவே ஒரு நாள் ஆண்டவட்ட என்ன நான் ஒரு பாதையை காண்பித்து என்னை இப்படி நடத்தும் என்று கேட்கக்கூடாது ஆண்டவர் நீங்கள் ஒரு பாதையை போட்டிருப்பீங்கள அதை எனக்கு காண்பித்து அதில் என்னை நடத்துங்க ஆண்டவரே ஆமென் ஏன் தேவன் தேடி எனக்கு கிடைக்கவில்லை காத்திருந்து இன்னும் பெற்றுக்கொள்ளவில்லை 5 வருடமா 10 வருடமா 15 வருஷமா ஒருவேளை கேட்பாங்க உலகம் கேட்கும் போது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் நீ காத்திருந்து உனக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டால் நீங்க சொல்லுங்க என்னுடைய தாகம் அதிகரிக்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது வருஷம் போக போக எதிர்பார்ப்பு குறையும்னு பார்த்தா வருஷம் போக போக எதிர்பார்ப்பு அதிகரிக்கிறது ஹல்லேலூயா 75வது வயதில் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தாரே அவன் விசுவாசித்தான் என்று வேதம் சொல்லுகிறது வருஷம் போக போக விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருப்பான் என்று பார்த்தால் வருஷம் போக போக விசுவாசத்தில் அவன் வல்லவனாயிருக்கிறான் நாட்கள் ஆண்டவர் இந்த ஒரு காரியத்துக்காக நான் ஜெபித்து இத்தனை ஆண்டுகள் ஆகிறது ஆண்டவரே இனி நான் ஜெபிக்க கூடாதான் இருக்கும் போது ஒரு வார்த்தை வந்து நம்மளை தொடும் வார்த்தை வந்து இன்னும் ஜெபம் பண்ணு இன்னும் ஜெபம் பண்ணு எத்தனை முறை இந்த காரியத்துக்காக இனி நான் ஜெபிக்க மாட்டேன் நம்ம இப்படி எத்தனை தீர்மானம் எடுத்துட்டு இருக்கும் போது தான் அது சர்ச்சில் வரும்போதானாலும் சரி பைபிளை திறக்கும் போதானாலும் சரி அப்படியே ஒரு வார்த்தையை கொண்டு வந்து தாகத்தை அதிகப்படுத்துகிறார் எதிர்பார்ப்பை கூட்டுகிறார் அவ்வளோதான் இனி இந்த மாதம் முடிய போகுது தேவனும் கொஞ்ச காலத்துக்குள்ளே யாக்கோபை குறித்து இஸ்ரவேலர் குறித்து செய்ய போகிற காரியம் சொல்லப்படும் சொன்ன காரியம் இன்னும் 2 நாள் இருக்குது இந்த 20 நாளில் 25 இந்த எனக்கு 27 நாளில் சொல்லப்படாதது இன்னொரு 3 நாளையே சொல்லப்பட போகுதுன்னு சொல்லி வந்து உட்காரும் போது ஒரு வார்த்தையை தூக்கி போட்டு எதிர்பார்ப்பை என்ன செய்கிறார் அதிகரிக்கிறார் அதிகரிக்கிறார் இந்த தீ மங்கும் போது அப்படி கொஞ்சம் அதில் எண்ணெய் ஊற்றினா என்ன ஆகுமா அந்த தீ திரும்ப எரியுமா
மங்க மங்க எண்ணெய் ஊத்தி ஊத்தி எண்ணெய் தீய திரும்ப எரிய வைக்கிறது மாதிரி என்னுடைய விசுவாச வாழ்க்கை, என்னுடைய விசுவாச லெவல் குறைய குறைய, என்னுடைய எதிர்பார்ப்பு குறைய குறைய, எங்கிருந்தோ கர்த்தருடைய சத்தத்தை என் காதுகளில் கேட்க பண்ணி, இதுவரை நான் காத்திருக்கவில்லை அவரனை காத்திருக்க வைக்கிறார், நான் தேடவில்லை அவரனை தேட வைக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. உண்மை என்னவென்றால், நான் இவ்வளவு நாள் காத்திருந்தேன் என்று சொல்வதல்ல உண்மை, என்னை காத்திருக்க வைக்கிறார். ஆபிரகாமை காத்திருக்க வைத்தார், பரிசுத்தவான்களை காத்திருக்க வைத்தவர். நான் ஆபிரகாமை போல நான் காத்திருந்தேன் என்று சொல்வதிலும் உண்மை என்ன தெரியுமா, என்னையும் காத்திருக்க வைக்கிறார். ஆபிரகாமை எப்படி காத்திருக்க வைத்தார், வார்த்தையை கொடுத்து கொடுத்து, இனி என்ன தருவீர், அப்போ எதிர்பார்ப்பு அங்கே அவுட் ஆகுது, உடனே வார்த்தையை கொடுக்கிறார், கூடாரத்தை விட்டு வெளியே வா, நீ எவ்வளோ நேரம் தான் அந்த கூடார், நீ போட்ட எல்லையை பார்க்காத, நான் போட்ட எல்லையை பாரு, வந்து வானத்தை பாருன்றார், நட்சத்திரத்தை பாரு. உடனே அவன் இன்னும் காத்திருக்கிறான். ஆபிரகாம் காத்திருந்தான் என்பதில் உண்மை, அவனை தேவன் காத்திருக்க வைத்தார். அந்த எதிர்பார்ப்பு என்கிற தீபத்தை அணைய விடாதபடிக்கு எரிய வச்சு கொண்டே இருந்தார். ஆமீன். எனக்கு கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஒருவேளை நீங்கள் தொய்ந்து போய் இன்னைக்கு வந்திருக்கலாம், இனி இது எனக்கு கிடைக்கவே கிடைக்காது, இனி எனக்கு இது நடக்கவே நடக்காதுன்னு எத்தனை முறை வந்திருக்கும் போது, அப்படி இந்த வார்த்தை என்கிற எண்ணெயை அந்த தீபத்தின் மேலே ஊற்றி அந்த எது காத்திருக்கிறதால் என்கிற தீ அணையாதபடிக்கு, ஆமீன், தேவன் தான் உங்களை காத்திருக்க வைப்பாரானால் இதனுடைய முடிவு மகிமையாக இருக்கும், இதனுடைய முடிவு ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமீன் சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பவுல் சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். கப்பர் சேதமான போது பவுல் என்ன சொல்லுகிறார், அப்போஸ்தலர் 27:20 வசனம். அநேக நாளாய் சூரியனாவது நட்சத்திரங்களாவது காணப்படாமல் மிகுந்த பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால், அங்கே காற்று அடிக்காதடா, இல்ல காற்று அடித்துக் கொண்டிருக்கிறதுனால், இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று, முழுமையும் அற்று போயிற்று. இது அந்த 275 பேரோடு கூட சேர்ந்து பவுலும் சொன்ன வார்த்தை, இனி தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. அப்ப அங்க நம்பிக்கை அற்று போன இடத்துல என்ன நடக்குது, ஒரு தூதன் இரவில் வந்து என்ன சொல்லுகிறார் பாருங்கள், 23 வசனம். பவுல் சொல்லுகிறார், ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவன் இந்த ராத்திரியிலே என்னிடத்தில் வந்து, பவுலே பயப்படாது, நீ ரா எனக்கு முன்பாக நிற்க வேண்டும், இதோ உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் என்றான். ஆனபடியால் மனுஷரே திடமாயிருங்கள், திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். நம்பிக்கை அற்று போச்சு. நம்பிக்கை எப்படி அற்று போச்சு, முழுமையும் அற்று போச்சு. அந்த இடத்துல ஆண்டவர் என்ன செய்கிறார், உடனே தூதனை கொண்டு வந்து ஒரு வார்த்தை, நீ பயப்படாத, நீ நிப்ப, வார்த்தை வந்து அனுப்புகிறார். எத்தனை முறை கடந்து வந்த பாதையை திரும்பி பாருங்க, நம்ம எல்லாம் அந்த ஆதியில் கொண்டிருந்த விசுவாசத்தை அப்படியே இருக பிடித்து கொண்டு தான் வருவோமான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை. ஆபிரகாமுடைய விசுவாசம் தொய்ந்து போனது, பவுலுடைய விசுவாசம் முழுவதும் அற்று போனது, எல்லாருடைய நம்பிக்கையும் அற்று போச்சு. ஆனால் அந்த இடத்துலெல்லாம் திரும்ப திரும்ப அந்த தாகத்தை, அந்த எதிர்பார்ப்பை, அந்த விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணினது என்ன, கர்த்தருடைய வார்த்தை. ஏன் ஆண்டவரை தேடி கிடைக்காமல் போக பண்ணுகிறீர் என்று கேட்டால், ஆமா, நீ உன்னுடைய எதிர்பார்ப்பினுடைய லெவலை ஆண்டவர் அதிகரிக்க வைக்கிறார், எதிர்பார்ப்பினுடைய அளவை ஆண்டவர் அதிகரிக்க வைக்கிறார். எதிர்பார்ப்பினுடைய அளவு அதிகரிக்க அதிகரிக்க அதிகரிக்கிற அதிகரிக்க என்ன ஆகும் தெரியுமா, பெற்றுக்கொள்ளுகிற காரியம் பெரிதாயிருக்கும். விசுவாசத்தோடு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வார்த்தையை ரிப்பீட் பண்ணுகிறேன், ஏன் ஆண்டவரே எதிர்பார்ப்பை அதிகரிக்க வைக்கிறீங்கன்னு கேட்டா, எதிர்பார்ப்பின் அளவு அதிகரிக்க 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 பெற்றுக்கொள்ளுகிற காரியங்கள் பெரிதாயிருக்கும். ஆமென். பைபிளில் காத்திருந்து பெற்றுக்கொண்ட காரியங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், எதுவுமே சாதாரணமானதை தேவன் கொடுக்கவில்லை. காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் சாதாரணமானதை கொடுக்க மாட்டார், சாதாரணமானவைகளை கொடுக்க தேவன் காத்திருக்க வைக்கவும் மாட்டார்.
காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் சாதாரணமானவைகளை கொடுக்க மாட்டார், சாதாரணமானவைகளை கொடுக்க தேவன் காத்திருக்க வைக்கவும் மாட்டார். ஆமென். என்னை தேவன் காத்திருக்க வைக்கிறார் என்றால் எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நான் சாதாரணமானதை அல்ல, மேலானதை பெற்றுக்கொள்ள போகிறேன், மகிமையானவைகளை பெற்றுக்கொள்ள போகிறேன். நல்ல கரங்களை தட்டி தேடியும் கிடையாமற் போய், தேடியும் கிடையாமற் போய், ஏன் ஆண்டவரே நீ சாதாரணமானதெல்லாம் உனக்கு இருக்க கூடாதுப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதுக்கு தாவீது ஆண்டவர் காத்திருக்க வைத்து கொடுத்தார். வாக்கு தத்தத்தை முதல்ல கொடுத்தார், ஆனா சொன்னதை காத்திருக்க வைத்து பெற்றுக்கொள்ள வைத்தார். ஹல்லேலூயா. காத்திருக்க வைத்து தாவீதின் சிங்காசனம் கடைசி வரை. அதன் பிறகு எத்தனை ராஜாக்கள் யூதா கோத்திரத்தில் தோன்றினார்கள், ஆனால் இன்று வரை பேசப்படுவது தாவீதின் சிங்காசனம், தாவீதின் திறவுகோல், தாவீதின் குமாரன், தாவீதின் நகரம். ஹல்லேலூயா. தேவன் காத்திருக்க வாக்குத்தத்தை ஏற்கனவே கொடுத்துட்டார். நான் அடிக்கடி இந்த வார்த்தையை சொல்லுவேன், தாவீது ஒரு நாளும் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கும், என்னை ராஜாவாக்கும் என்று ஜபித்ததே கிடையாது. இல்லை நீங்கள் தான் யாராவது ஜோம் பண்ணியிருப்பீங்களா? ஆண்டவர் அடுத்த எலெக்ஷன் வரப்போகுது, யாராவது இல்லை, நமக்கு ஜோம் பண்ணுறதே பெரிய விஷயம். இதெல்லாம் நம்ம கேட்க போகிறோம். தாவீது ஒரு நாளும் என்ன கேட்டிருக்கலாம், ஆண்டவரே என்னுடைய அண்ணன்கள்லாம் இராணுவத்தில் இருக்கிறாங்க, கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறாங்க, என்னை போய் ஆடு மேய்க்க விட்டுருக்காங்க, ஆண்டவரே எனக்கு ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப் இப்படி வேணால் கேட்டிருக்கலாமே தவிர, ராஜாவை ஒரு நாள் அவன் யோசித்து கூட பார்த்தது கிடையாது. ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது நம்முடைய திராணிக்கும் நம்முடைய பலத்துக்கும் மேலானது. தேவன் வார்த்தையை நம்முடைய கெப்பாசிட்டியை வைத்து தரமாட்டார், அவருடைய வல்லமையை வைத்து தருவார், அவருடைய மேன்மையிலிருந்து சொல்லுவார். ஆமென். சொல்லிவிட்டு தாவீது வாக்குத்தத்தம் பெற்ற பிறகு தாவீது அதிகம் கண்டது வனாந்திரமும் குகையும் தனிமையும். வனாந்திரத்தையும் குகைகளையும் தனிமை காடு, அவன் சஞ்சரித்த இடங்கள் எல்லாம் பார்த்தா, வாக்குத்தத்தம் பெற்ற பிறகு அவன் தேட விட்டான், மானானோது நீரோடைய வாஞ்சிக்கிறது போல் நான் கதறுகிறேன், உன் தேவன் எங்கே என்று நாள்தோறும் கேட்கிறவங்களால என்ன அப்படி உள்ளெல்லாம் வாடுதாண்டவரே. தேவன் தேவன் சொல்லிருக்கே, எங்கப்பா உன் தேவன், ஒரு சொட்டு தண்ணி கூட உனக்கு கிடைக்கலையே. ஆமென். Thank you Father. காத்திருக்க வைத்து கொடுத்தார், சாதாரணமானதை அல்ல. இன்றும் சவுளுடைய சிங்காசனம் என்று பேசப்படவில்லை, தாவீதின் சிங்காசனம் என்று பேசப்படுகிறது. தேவன் சாதாரணமானதை அல்லது எல்லாருக்கும் செய்வதை போல உங்களுக்கு எல்லாருக்கும் செய்வதை போலதான் உங்களுக்கு செய்வது அவருடைய சித்தமாயிருக்கும். ஆனால் நிச்சயமாய் அவர் காத்திருக்க வைக்க மாட்டார். அவர் காத்திருக்க வைத்ததுண்டானால் எல்லாருக்கும் செய்ததை போல அல்ல, ஒருவருக்கும் செய்யாததை தேவன் உங்களுக்கு செய். ஆமென், ஆமென். நம்புறவங்க நல்ல கையை தட்டி எனக்கு கிடைக்கவே கூடாது என்பதற்காக அல்ல, யாருக்கும் செய்யாததை, ஆமே, என் புத்திக்கு எட்டாததை தேவன் எனக்கு செய்விக்க. முழுமையான நம்பிக்கை அற்ற அப்போ எல்லார் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை உண்டு என்பதற்காக தான் ஆபிரகாமையும் பவுலையும் எடுத்து உங்களுக்கு முன்பதாய் காண்பித்தேன். அவங்க தேவன் பேரில் சந்தேகப்படலை, நல்ல கவனிக்கணும். ஆபிரகாமுக்கோ பவுலுக்கோ ஆண்டவர் மேல சந்தேகம் இல்லை. அவங்க ஓகே இதோட முடிச்சது தான் என் வாழ்க்கை அப்படின்னு அவங்க அவங்களே டிசைட் பண்ணிட்டாங்க. ரெண்டு கொரிந்தியர் 1 பவுல் சொல்லுகிற வார்த்தை கேளுங்களேன், 8 அந்த வார்த்தையை நல்ல கவனிக்கணும், பிழைப்போம் என்கிற நம்பிக்கை
பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாக எங்கள் பலத்துக்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. என்னால் ஒரு 50 கிலோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியும்னு வைங்களேன். என்னால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு, அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் இவ்வளோ காரியம் ஒரு 50 கிலோ என்னால் அதுக்கு தூக்கி 50 கிலோ தலையில் வச்சிடாதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 50 கிலோ என்னால் ஹேண்டில் பண்ண முடியும். அதில் அதுக்கு எனக்கு என்னுடைய ஒரு திராணி இருக்கு, என்னுடைய பலன் இருக்கிறது. அதுக்கு மிஞ்சி, அதுக்கு மிஞ்சின ஒரு காரியம் என் வாழ்க்கையில் வரும்போது எது அற்று போகுமா? எது அட்டு போச்சா? நம்பிக்கை, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை. என் பலத்துக்கு மிஞ்சின பாரம். சில காரியங்களை நம்ம சகிச்சு சகிச்சு வாழ்ந்து வாழ்ந்து வருகிறோம், ஆனா ஒரு கட்டம் தாண்டும் போது இது என்னால தாங்க முடியாது, இது என்னால ஹேண்டில் பண்ண முடியாது. பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போகத்தக்கதாய் எங்கள் பலத்துக்கு மிஞ்சின பாரம். அப்ப நான் பவுல் இது சொல்றது அவிசுவாசி கிடையாது, அப்போஸ்தலன். அதான் சொல்ல, யாரா இருந்தாலும் சரி தங்களுடைய கெப்பாசிட்டிக்கு மிஞ்சின காரியம் ஆகும் போது நம்பிக்கை எல்லாமே அந்த இடத்துல என்ன ஆயிரும்? அற்று போயிரும், அற்று போயிரும். ஒரு கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறாங்க, அந்த கயிறுக்கு ஒரு 50 கிலோ 80 கிலோ தாங்க முடியுங்க. திடீர்னு அதுல ஒரு 100 கிலோ வெயிட் தூக்கி போட்டு அந்த கயிறு என்ன ஆயிருது? அற்று போய் விடுகிறது. அதே போல நம்முடைய நம்பிக்கைக்கு ஒரு அளவு இருக்கிறது. அந்த நம்பிக்கை என்கிற அந்த கயிறை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறோம், இந்த காரியத்தை சமாளிச்சிடலாம், இவ்வளவு சமாளிச்சிடலாம், இப்படி வந்து மேனேஜ் பண்ணிடலாம். அதையும் தாண்டின ஒரு பாரம், அதையும் மிஞ்சின ஒரு பாரம் வரும்போது இந்த நம்பிக்கை என்கிற கயிறு என்ன ஆகிறது? அற்று போகிறது. பாக்குறவங்க சொல்லலாம், இதுக்கெல்லாம் போய் இதுக்கெல்லாம் போய், ஹே என்னுடைய நம்பிக்கை கயிறின் அளவு அவ்வளவுதான்ப்பா. பவுலே சொல்றார் அவ்வளவுதான். ஓகே, இது தேவன் பெயரில் இருக்கிற அவிசுவாசம் அல்ல, தன்னுடைய நம்பிக்கையின் அளவு அவ்வளவுதான். இந்த காரியத்துல, இந்த காரியத்துல அவ்வளவுதான். இனி வந்து இது மரணம் வரும் என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம், அப்படிதான் சொல்ற, அவ்வளவுதான். ஏன்னா இதுல இருந்து ஒரு ரிலீஃபே இல்லையே. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடுத்த வசனத்தை வாசிங்க, 2 கொரிந்தியர் 1:9. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாயிராமல், மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாயிராமல், மரித்தோரை எழுப்புகிற தேவன் பேரில் நம்பிக்கையாயிருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நாங்கள் எங்களுக்குள்ளே நிச்சயித்தோம். பாத்தீங்களா, அந்த நம்பிக்கை அற்று போன, பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்று போனதும் அடுத்து என்ன நிச்சயம்? மரணம். அவ்வளவுதான், மரணம் வரும், அதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஓகே, எல்லாம் ரெடி பண்ணு, பெட்டி ஆயத்தப்படுத்து, கல்லறை இங்கே தான் வைக்கணும், எல்லாரையும் கூப்பிடு, மரணம் வரும் என்று எதிர்பார்த்துக்கணும். அவ்வளோந்தான், இந்த அவ்வளோந்தான், இந்த வருஷம் முடிஞ்சது, மரணம் வரும் என்று எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது பவுலுடைய சாட்சியை கேளுங்கள், 10வது வசனம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம். அந்த கண்ணியிலிருந்தும் அப்படிப்பட்ட சூழலிலிருந்தும் எங்களை தப்புவித்தார், இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார். அப்ப பாருங்க, நம்பிக்கை அற்று போனவன் இப்போ சொல்லுகிறான் இன்னும் தப்புவிப்பார். அப்போ இந்த நம்பிக்கை என்ன செய்கிறார் தேவன்? அதிகரிக்க பண்ணுகிறார். எதிர்பார்ப்பை என்ன செய்கிறார்? அதிகரிக்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் தேவன் தேடி கிடைக்காமற் போக பண்ணுகிறார் என்றால், ஒன்று, எதிர்பார்ப்பை அதிகரிக்க. எதிர்பார்ப்பு அதிகரிக்க பண்ணுகிறார்னாலே புரிஞ்சுக்கோங்க, தேவன் சிறந்ததை தரப்போகிறார். நம்புறவங்க சத்தமாமேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்க தீர்க்க தரிசனமாவே பிடித்துக் கொள்ளுங்க. நீங்கள் உங்கள் எதிர்பார்ப்பை அதிகரிக்கவில்லை, அவர் உங்கள் எதிர்பார்ப்பை அதிகரிக்க பண்ணுகிறார். நான் காத்திருக்கவில்லை, அவர் என்னை காத்திருக்க பண்ணுகிறார். நான் தேடவில்லை, அவர் என்னை தேட பண்ணுகிறார். ஹல்லேலூயா.
இனி இதுக்காக நான் ஜெபித்து இனி இதுக்காக நான் பிரேயர் பண்ண மாட்டேன். எத்தனை முறை अनेक காரியங்களுக்கான ஃபைல க்ளோஸ் பண்ணிருப்போம். சர்ச்சில வரும்போது அல்லது தேவ சமூகத்தில் அமரும்போது ஆண்டவர் முதல்ல செய்யிறது அந்த ஃபைல தூசியை தட்டி அதை ஓபன் பண்ணி வை. இப்படி எத்தனை முறை இனி இதுக்காக நான் ஜெபிக்க மாட்டேன் ஜெபிக்க மாட்டேன் ஜெபிக்க மாட்டேன் என்று வைத்த காரியத்தை திரும்ப திரும்ப ஜெபிக்க வைப்பதின் காரணம் என்ன? உனக்காய் தேவன் ஆயத்தம் பண்ணுவது சாதாரணமானதை அல்ல, எல்லாருக்கும் கொடுப்பதை போல அல்ல. ஆமென். இரண்டாவது கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? ஏன் தேடி கிடையாமற் போக பண்ணுகிறார்? அந்த வசனத்தை திருப்பி வாசியுங்கள். ஏசாயா 41:17. சிறுமையும் எளிமையும் ஆனவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வரலும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை செவி கொடுத்து கைவிடாது இருப்பேன். அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். என்னாண்டவரை கிடைக்கலையேன்னு சொல்லும் போது நான் செவி கொடுத்து நான் கைவிடாது இருப்பேன் என்றால் அவர் என்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதிலை தந்துட்டே இருக்கிறார். இன்னொரு புறம் என் கையை பிடிச்சு நடத்திட்டே இருக்கிறார். ஆமே. என்னுடைய எல்லா செவி கொடுத்து நான் என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. என்னுடைய கேள்விகளுக்கெல்லாம் இன்று கூட சிலருக்கு இந்த பதில் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவர் செவி கொடுக்கிறார் என்பதின் அடையாளம் என்ன தெரியுமா? என்னுடைய கேள்விகளுக்கு பதில் எப்படியாவது வந்து கொண்டே இருக்கும். நான் மனதில் நினைப்பேன், தேவ சமூகத்தில் பேசப்படும். இப்படி எத்தனை சாட்சிகள் தினம் தினம் கேட்கிறோம் தெரியுமா? நீங்களே அதற்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். இங்கு மாத்திரமல்ல, உங்களுடைய அரை கதவை அடைத்து கொண்டு மனதிலே சில காரியங்களை ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூட மாட்டோம். என்னென்னா இது சொன்ன ஆண்டவருக்கு ஃபீல் ஆயிரும்னு ஃபீல் பண்ணுவோம்ல. நமக்கு உடல் சில அப்படி புலம் இது, ஐயோ நம்ம ஆண்டவர்கிட்ட எப்படி சொன்னால் எப்படி. அதனால் அப்படி ஆண்டவருக்கு நம்முடைய நினைவின் தோற்றங்களை அறிந்திருக்கிறாராம். ஆமே. நம்முடைய நினைவின் தோற்றங்களை அறிந்திருக்கிறார்னா என்ன எப்படி தெரியுமோ, இப்போ என்ன பார்க்கும்போது எனக்குன்னு ஒரு ஷேப் இருக்குல்ல, என்ன அப்படி எப்படி அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு நினைவுக்கும் ஒரு தோற்றம் இருக்கிறது, அப்படி அவர் கண்ணுக்கு தெரியும். ஆமே. என்னுடைய நினைவு எப்படி இருக்கிறது என்பது என்ன ஷேப்பில் இருக்குது, என்ன தோற்றத்தில் இருக்குது, ஹாப்பியாக இருக்கா அல்லது சேடாக இருக்குதா அல்லது நல்லதையோ, எல்லாம் அந்த தோற்றத்தை அவர் அறிந்திருக்கிறாரா? நம்ம அப்படி மனதில் அப்படி எண்ணுவோம், ஆண்டவர் பேசிட்டே இருப்பார். என்ன நமக்கே பயமாக இருக்கும், என்னாண்டவர் அது நான் இப்படி நினச்சி நீங்கள் இப்படி பேசிகிட்டே இருக்கிறீங்களே ஆண்டவரே. சிலர் சொல்லுவாங்க பாருங்க, ஆமே கடந்த வருஷமா இது முந்தின வருஷமா தெரியல, ஒருத்தவங்க வந்து ஒரே கம்ப்ளைண்ட் ஒருத்தங்கள்ட்ட, என்ன யாரோ என் விஷயத்தை பாஸ்டர்ட்ட போட்டு கொடுத்துட்டாங்க. இன்னொரு நாள் ஒரு சகோதரர் ஃபோன் பண்ணார். இன்னொரு பிரதர் வந்தார் சில வாரங்களுக்கு முன்பு, உங்கள்ட்ட கொஞ்சம் தனியா பேசணும். யார் என்ன பற்றி உங்கள்கிட்ட சொன்னாலும் அதை என்கிட்ட சொல்லிடுங்க. என்ன பிரதர் இல்லை புரியல, இல்லை சில வாரங்களாகவே நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நான் வந்து இருக்கும்போது அதுவரை நல்லா தான் பேசிட்டு இருக்கேன், நான் சர்ச்சுக்குள்ளே என்றாகும் போது அதனால எனக்கு வந்து ஒருவேளை இன்னார் சொல்லியிருப்பாங்களே பாஸ்டர், சும்மா ஓப்பனாக சொல்லுங்க என்று நான் சொன்னேன். ஓப்பனாக சர்ச்சில் சொல்லிட்டேன். ஆமே. ஹல்லேலூயா. அதாவது தேவன் நம்முடைய நினைவின் தோற்றத்தை அறிந்து பேசுகிறார் என்றால் நல்ல கவனிங்க, நான் தேடினது தான் கிடைக்கலையே தவிர என்னை தேடி கண்டெடுத்தவர் என் கூடவே தான் இருக்கிறார், கூடவே தான் இருக்கிறார், கூடவே தான் இருக்க தேவன் உறுதிப்படுத்துகிறார். தாவீது சொல்லுகிறான், புல்லுள்ள இடத்தை பார்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் சொல்லு என்னை கொண்டு போய் விடுகிறார் என்றவன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் என் கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். எப்படி தாவீதே தெரியும் கேட்டா, அவரது கோல் என்னை தேற்றுகிறது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறார், அவருடைய வார்த்தை என்னும் கோல். மரண இருளின் பள்ளத்தாக்கில் என்னங்க, இருளின் பள்ளத்தாக்கில் எதுங்க தெரியும்? ஒண்ணுமே தெரியாது.
ஆனால் ஒரு மந்தையை நடத்தும்போது மேய்ப்பனுடைய கோல் எடுத்து எடுத்து வைத்து போகும்போது அந்த சத்தம் காதுகளுக்கு கேட்கும், ஆடுகளின் காதுகளில் கேட்கும். ஆடுகள் என்ன நினைக்கும் தெரியுமா? இது என் மேய்ப்பனுடைய கோலின் சத்தம், இது என் மேய்ப்பனுடைய கோலின் சத்தம். பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயமில்லை, பாதிப்பில்லை. உன் குரலோ கேட்குதையா, உள்ளமெல்லாம் அன்பால் பொங்குதையா. உன் குரலோ சரபலர தடர பகபதரா. பிரியமானவர்களே, கூட இருப்பதை தேவன் உறுதிப்படுத்துகிறார். ஆமென். ஒவ்வொரு சூழ்நிலையில சீஷர்கள் நடுக்கடலில் தத்தளித்த போது இயேசு அதன் நடுவிலே வந்து நான் தான் என்றார். ஏ, நான் இருக்கிறேன்பா. கடல் அப்பும் கொந்தளித்து கொண்டு தான் இருந்தது, அலை ஆமை அடித்து கொண்டு தான் இருந்தது, காற்று வீசி கொண்டு தான் இருந்தது. அமைதியாக்கி தேவன் கூட இருக்கிறது இருக்கிறவர் மாத்திரமல்ல, அமைதியாகலைனாலும் அவர் கூட இருப்பார். என் வாழ்க்கையில் வீசுகிற இந்த புயல் அடங்காவிட்டாலும் அவர் கூட தான் இருப்பார். ஆமே. பிரச்சனை முடியட்டு, அதுக்கப்புறம் வாரேன். பிரச்சனையை தீர்த்து விட்டு இயேசு வரவில்லை, இயேசு வந்து அந்த பிரச்சனையில் பங்கெடுத்து அந்த பிரச்சனையை தீர்க்கிறார். ஆமே. என் கண்ணீர், ஆமே, மாத்தாள் மரியாள் வீட்டிலே கண்ணீரை கழிப்பாக்கி விட்டு இயேசு அங்கே வரவில்லை. அந்த கண்ணீரில் பங்கெடுத்த பிறகு, அந்த வேதனையில் பங்கெடுத்த பிறகு, அந்த துக்கத்தில் பங்கெடுத்த பிறகு, அவரும் அவர்களோடு சேர்ந்து கண்ணீர் வடித்த பிற்பாடே இயேசு அந்த அழுகையை மாற்றினார். ஹல்லேலூயா. உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். சில காரியங்கள் பொதுவாக சொல்லுங்க, நன்மை கிடைக்க 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 உலகம் சொல்லுது, என்ன தெரியுமா, இவங்க கூட ஆண்டவர் இருக்கிறார், அதனால இவங்க காட்டில் மழை வாங்க. ஆமே. ஒருவேளை ஒன்றுமே கிடைக்கல, அப்போ உங்கள் கூட ஆண்டவர் இல்லையா? சொல்லணும், எல்லா தோல்விகளுக்கும் நன்றி, நின்ற முகம் காணுவான் அது நிமித்தமாய். ஆமென், ஆமென். பெற்றுக்கொண்டவர்கள் என் கூட கர்த்தர் இருக்கிறார்னு சொல்லும் போது காத்திருக்கிறவர்கள் அதிலும் அதிகமாய் சொல்லணும், என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். காத்திருந்து கிடைக்கல, தேடி கிடைக்கல, ஆனா எனக்கு ஒன்னு தெரியும், என்ன, என் தேவன் என்னோடு இருக்கிறார். அந்த நிச்சயம் இருக்கிறவர்கள் மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார், உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். உன் கூட நான் இருக்கிறேன்பா, உன் கூட நான் இருக்கிறேன்பா, உறுதிப்படுத்துகிறார். கூட இருப்பதை உறுதிப்படுத்துகிற பிசாசு என்ன செய்வான், நம்முடைய இல்லாய்மையை காண்பித்து நம்மை திசை திருப்ப பார்ப்பான். 40 நாட்கள் ஜபத்து முடித்த பிறகு, ஆமேன், 40 நாட்கள் ஜபம் முடித்த பிற்பாடு பிசாசு வந்து கல்லை அப்பமாய் மாற்ற துடிக்கிறான். நீ தேவனுடைய குமாரனை ஆனால், குமாரனை ஆனால் துடிக்கிறான். ஆண்டவர் எதற்குமே இடம் கொடுக்கல, அப்பாலே போண்டார். ஏன்னா அவருக்கு தெரியும், என் பிதா எப்போது என்னோடு இருக்கிறார், அவர் கூட இருக்கிறார்கிற நிச்சயம் இருக்குமானால் நாம் இன்னொரு வழியை, இன்னொரு மார்க்கத்தை தேடி நம்ம போகவே மாட்டோம். இவ்வளவு நாள் காத்திருந்து என்ன, பைபிள் சொல்லுது இயேசு மிகவும் பசி உண்டாயிட்டு, பசி உண்டாச்சு, எல்லாம் உண்டாச்சு, உண்மைதான். ஆனாலும் இயேசு கிறிஸ்துக்கு தெரியும், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். கூட இருப்பதை அவர் உறுதிப்படுத்த தான் வார்த்தைகளை தந்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை என்பது எதிர்பார்ப்பை அதிகரிக்க பண்ணுவது மாத்திரமல்ல, கூட இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே, என் கூட இருக்கிறீங்கப்பா. ஒவ்வொரு நாளும் திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து சீஷர்களை மலையில் அழைத்து கொண்டு போய் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னே நான் போகிறேன் என்று சொல்லி போகவில்லை, உலகத்தின் முடிவு பரியந்தும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் சொல்லி தான் போனார். நான் போறேன் சொல்லிட்டு போகல, நான் இருக்கிறேன் சொல்லிட்டு தான் போனார். அந்த உறுதியை கொடுத்துட்டு தான் போனார், நான் உன் கூட இருக்கிறேன்பா,
நான் கூட இருக்கிறேன். Thank you Father. தண்ணி கிடைக்கல உண்மைதான், ஆனால் நான் அவரை அறிகிற அறிவில் அவர் என் கூட இருக்கிறார். யோசேப்பின் வஸ்திரம் கிழிக்கப்பட்ட போது தேவன் கூடவே இருந்தார். யோசேப்பின் கை கால்களில் விலங்குகள் போடப்பட்ட போது கூடவே இருந்தார். யோசேப்பை சிறையில் அடைத்த போது கூடவே இருந்தார். யோசேப்பு மேல பொய்யான குற்றச்சாட்டை வைத்த போது கூடவே இருந்தார். யோசேப்பின் கையில நன்மையை பெற்றவர்கள் யோசேப்பை மறந்த போதும் கூடவே இருந்தார். அப்ப இப்படிப்பட்ட பிரதிகூலங்கள் நடப்பது என்பது அவர் நம்மோடு இல்லை என்பதின் அடையாளம் அல்ல. சிறந்ததை தேவன் வைத்திருக்கிறார், அதை பெற்றுக்கொள்ள இந்த பாதையின் வழியா என்னை நடத்துகிறார் என்பதின் அடையாளம். கூடவே இருந்தார். பைபிள் சொல்றது கர்த்தர் யோசேப்போட கூட இருந்தார். ஆண்டவரே தலையிலே கொட்டுறாங்க மனுஷர், எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், கர்த்தர் கூடவே இருந்தார். ஹல்லேலூயா. ஆமா, இந்த ஒரு குவாலிட்டி நமக்கு இருக்கணும். ஏதோ எல்லாம் நல்லா இருக்கு, நல்ல சுகபோகமா, எல்லாம் ஹாப்பியா, ஒரு பிரச்சனை இல்லை, அப்படி இருக்கும்போது கர்த்தர் கூட இருக்கிறார். பிரச்சனை வந்ததும் கர்த்தர் போயிட்டார் அப்படின்னு கிடையாது. காணா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சை ரசம் குறைவுபட்டதும் ஓகே, இனி நம்ம எல்லாம் என்ன செய்வோம், கல்யாண வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு என்ன செய்வோம், கொண்டு போன மொய்க்கு வர வர கொடுக்காம அப்படியே நின்று வாசல்ல நின்று பார்த்துட்டு என்ன பந்தி முடிச்சுட்டு வருவாங்க தெரியுமா, என்ன சாப்பாடு இல்லை, அப்படியே வண்டி எடுத்துட்டு திரும்பி போயிடுவோம். இல்லைன்னு தெரிஞ்சவங்க ஆண்டவர் அங்கே உட்காந்துட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கல்யாண வீட்டில் இருப்பதின் அருமை எப்போ தெரிய ஆரம்பித்தது தெரியுமா? அந்த வீட்டில் ஒரு குறைவு வந்த போது, அந்த வீட்டில் ஒரு குறைவு வந்த போது ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு உன் வாழ்க்கையில் சில குறைகளை தேவன் அனுமதித்தது நோக்க என்ன தெரியுமா? உன்னோடு கூட கர்த்தர் இருப்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்ள போகிறார்கள். நல்ல கைகளை தட்டி சோதனைகள் சூழ்ந்த வேளை கதறி கூப்பிட்டே சோராமலும் கரத்தால் அணைத்து கொண்டீரே. சொல்லி முடியா நன்மைகளை எனக்கும் செய்தீரே, சொல்லி முடியா நன்மைகளுக்கும் செய்து நன்றி சொல்லுவே, நன்றி சொல்லுவே. ஜீவனுள்ள காலமெல்லாம் ஆமென். கர்த்தர் அந்த காணவர் கல்யாண வீட்டில் அந்த திராட்சை ரசம் மட்டும் குறைவுபடாமல் இருந்திருந்தா, கொஞ்சம் யோசித்து பாருங்க, திராட்சை ரசம் மட்டும் குறைவுபடாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? திராட்சை ரசம் மட்டும் குறைவுபடாமல் இருந்திருந்தா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? அப்படி ஒரு கல்யாணம் நடந்ததே நமக்கு தெரியாமல் போயிருந்திருக்கும் இல்லை? ஆமாம், அப்படி ஒரு குறைவு வந்ததுனால தான் தேவனுடைய அதிசயம் நடந்தது. அது நடந்ததுனால தான் வேதத்தில் எழுதப்பட்டது. உன்னை குறித்த சாட்சிகள் எழுதப்படும், உன்னுடைய குறைவு நிறைவாக்கப்பட்டது எழுதப்படும், தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். உனக்கு தேவன் சாதாரணமானதை தந்தால் பேசப்படாது, அசாதாரணமானதை தரப்போகிறதுனால தலைமுறை தலைமுறைக்கும் பேசப்படும். Glory. Shara hanta ragada. கொஞ்சம் அதை யோசித்து பாருங்க, கொஞ்சம் யோசித்து பாருங்க. திரள் கூட்டத்தார் இயேசுவை ஃபாலோ பண்ணாங்க. ஒருவனை குறித்தாவது பைபிள் எழுதியிருக்கா? இல்ல. ஆனா ஒரு குருடன் வழியருகே இருந்து கதறினான், அவனை குறித்து எழுதப்பட்டது. ஆமே, பெதஸ்தா குளக்கரையில எத்தனையோ பேர் வந்தார்கள் போனார்கள், ஒருவனை குறித்தாவது எழுதப்பட்டிருக்கிறதா? இல்ல. ஆனால் சப்பாணி ஒருவன் அமர்ந்திருந்தான், அவனை குறித்து எழுதப்பட்டது. குறைவுள்ள, ஆமே, குறைவுள்ளவனாக உன்னை தேவன் சில காரியங்களை அனுமதிப்பது எதற்கு தெரியுமா? உன்னை குறித்து நாளை எழுதப்படும். ஆமே, ஆமே. Sharahande ragada era mamashe nitiya kanmalaye asayada parvada hallelujah karana
பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாமே ஆமே. நான் ஆவியில ரொம்ப கழி கூறுகிறேன். ஆண்டவர் அப்படியே ட்ராக்க இன்னொரு வியூல அப்படியே கொண்டு போகிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த இவங்க வாழ்க்கையில எல்லாம் இப்படிப்பட்ட குறைகள் வந்ததுனால தானே தேவ கிரியை வெளிப்பட்டு அதெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. பைபிள் என்ன சொல்ல, தேவன் செய்த அதிசயங்கள் ஏராளம். அதை எழுத போனா எதுவுமே நமக்கு பேப்பரும் பத்தாது, இங்கும் பத்தாது. ஆனா சிலரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்ட ஒருவனுடைய பெயர் பைபிள்ல இருக்கா? ஆனா ஒவ்வொருத்தரை குறித்து பர்டிகுலரா ஒரு அதிகாரத்தை ஒதுக்கி, சில வசனங்களை ஒதுக்கி, அந்த 6000க்கும் அதிகமான பிசாசுகளை பிடித்திருக்கிறவனை தேவன் கொடுத்த சுகத்தை மார்க் 5வது அதிகாரத்தில் எவ்வளவு டீட்டெயில் ஆண்டவர் எழுதுறாரு. எவ்வளவு வேதனை அவனுக்கு இருந்திருக்கும். அந்த பட்டணத்தில் இருக்கிற வேற ஒருவனை குறித்தாவது பைபிள் எழுதியிருக்கா? இல்ல. என்ன ஆண்டவரே, என் குடும்பத்துல என்ன மட்டும் இப்படி வச்சிட்டீங்களா ஆண்டவரே? சொந்தத்தில் எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, என்ன மட்டும் இப்படி வச்சிருக்கிறீங்களா? ஆமா, நாளை உன்னை குறித்து மாத்திரம் பேசப்படும். நல்ல கையை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்து ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உண்மை என்று நம்பியுள்ள பட்டு போவதில்லை உம்மை என்றும் நம்பியுள்ளே வெக்கப்பட்டு போவதில்லை. ஓ வெக்கப்பட்டு அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹலலூயா, ஹலலூயா. ஆமே. யோசேப்ப வீட்டிலே இருக்கக்கூடாது, அவனுடைய பேரே நமக்கு இருக்கக்கூடாது, அவன் குடும்பத்திலே அவன் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சகோதரர்கள்லாம் சேர்ந்து அவனை அப்புறப்படுத்திட்டான். தேவன் எல்லாத்தையும் பார்த்துட்டு கூடவே இருந்தார். அதுதான் பல நேரத்தில் ஆச்சரியம், நீங்க என் கூட இருந்தா இவனு நடந்திருக்கும். ஆண்டவர் யோசேப்பு கையில் விலகும் போடும்போது ஆண்டவர் பார்த்துட்டே தானே இருந்திருப்பார். சிறைச்சாலை வஸ்திரம் யோசேப்பு கொடுக்கப்படும் போது ஆண்டவரோடு பார்த்துட்டே இருப்பார். நாட்கள் மாறினது. யார் யார் அவனை குழியில தூக்கி போட்டாங்களோ, யார் அவனுக்குரிய நன்மை கிழித்தார்களோ, அவங்க எல்லாம் எகிப்துக்கு வாராங்க. பார்வோனுக்கு முன்னாடி வந்து நின்று என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? யோசேப்புடைய பிரதர்ஸ் நாங்க, யோசேப்புடைய பிரதர்ஸ். யோசேப்பு என்கிறவனுடைய அடையாளம் இல்லாம அவன் அந்த சகோதரர்களுக்கு எகிப்தில் நிற்க முடியாது. என்னை உன்னை நிந்திக்கிறவங்க தூக்கி எறிந்தவர்கள் நாளை உன்னை சொல்லி நிற்க போறாங்க. எல்லாரும் ஒதுக்குறாங்க, ஒதுக்குறாங்கன்னு கலங்காதப்பா. அவர் உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். இந்த பகல் வேளையில என கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், நன்மை இல்லை என்னதோ அவர் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அவர் உடன் இருப்பதை உனக்கு உறுதிப்படுத்துகிறார். உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். உடன் இருப்பதை உறுதிப்படுத்துகிறார். ஆமே. நேரம் அதிகம் போகிறது. நான் கர்த்தருக்கு கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிறேன். ஆண்டவர் செய்கிற மூன்றாவது காரியம், என்னை தேட விட்டு கிடைக்காததும் எனக்கு நன்மை இல்லாம போயிருமா?
நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சாதாரணமானதை தர தேவன் காத்திருக்க வைக்க மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். காத்திருக்கிறீங்களா? ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீங்களா? வார்த்தையை தந்து தந்து காத்திருக்க வைக்கிறாரா? ஆமென். சாதாரணமானதை தருவதற்கு அல்ல சொல்லுங்க, சாதாரணமானதை தருவதற்கு அல்ல. ஆமென். இப்படி காத்திருக்கிற யாராவது இருக்கிறீங்க, நம்முடைய உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. உயர்த்தி வானத்தை பார்த்து சொல்லுங்கப்பா, நான் சாதாரணமானதை கேட்டேன்ப்பா, ஆனா நீங்க என்ன காத்திருக்க வச்சு சிறந்ததை தர போறீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். நான் கேட்டது சாதாரணமானது, ஆனா நீங்க தரப்போகிறது சிறந்தது. ஆமென் சொல்லுங்க. அவர் செய்கிற மூன்றாவது காரியம் என்ன? 18வது வசனத்தை வாசிங்க. 41:18. உயர்ந்த மேடுகளில் ஆறுகளையும் பள்ளத்தாக்குகளின் நடுவே ஊற்றுகளையும் திறந்து வனாந்திரத்தை தண்ணீர் தடாகமாகவும் வறண்ட பூமி நீர்க்கேணிகளும் ஆக்கி வனாந்திரத்தில் கேதுரு மரங்களையும் சீத்தி மரங்களையும் மிருது செடிகளையும் ஒலிவ மரங்களையும் நட்டு அவாந்திர வெளியில தேவதார் விருட்சங்களையும் பாய்மர விருட்சங்களையும் புன்னை மரங்களையும் உண்டு பண்ணுகிறார். அவர் என்ன தேட வைத்து சில நேரத்தில் கிடைக்காம போனதும் எனக்கு நன்மை இல்லை என்று அர்த்தம் கிடையாது. அவர் என்ன செய்கிறார்? எனக்கு வேண்டியதை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமென் சொல்லுங்க. இயேசு 64:4 அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை, நீர் செய்பவைகளை ஆயத்தப்படுத்துகிறார். ஆமா. உயர்ந்த மேடுகளிலே பள்ளத்தாக்கிலே இங்கெல்லாம் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது. ஆமா. நல்ல கவனமா கேளுங்க. நான் இருப்பது வனாந்தரமா இருந்தாலும் எனக்கானதை உயர்ந்த மேடுகளிலும் பள்ளத்தாக்கிலும் தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஆவேன்னு சொல்லுங்க. 147வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், அது இன்னும் பலனா இருக்கும். 147வது சங்கீதம் அதனுடைய 8வது வசனத்தை வாசியுங்கள். அவர் வானத்தை மேகங்களால், அவர் வானத்தை மேகம், இந்த வார்த்தை நல்ல கவனிங்க, வானத்தை மேகங்களால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி, மழையை ஆயத்தப்படுத்தி மலைகளில் புல்லை முளைக்க முளைப்பிக்கிறார். மேகத்தால மூடி மழையை ஆயத்தப்படுத்தினது எதற்காக? மலைகளில் புல்லை புல்லை முளைப்பி முளைப்பிப்பதற்காக. ஒரு புல்லை, ஒரு புல்லை முளைப்பிக்கவே வானத்தை மேகங்களால் மூடி மலையை ஆயத்தப்படுத்துகிறார். ஆனால் ஒரு புல்லுக்கே இப்படி செய்வாரனா, பிள்ளைக்கு எப்படி செய்வார்? ஹல்லேலூயா! ஒரு புல்லுக்கே தேவன் இப்படி செய்வாரனா, நல்ல கையை தட்டி, ஒரு புல்லுக்கே இப்படி செய்வாரனா, பிள்ளைக்கு எப்படி செய்வார்? ஒரு புல்லை எப்படி முளைப்பிக்கிறார்? வானத்தை மேகங்களால மூடி மழையை ஆயத்தப்படுத்தி. உங்க முன்னாடி ஒரு புல்லு முளைத்து அது பச்சையா இருப்பதுதான் துளிர் விடுறது இல்ல. நீங்க சொல்லுங்க, புல்லுக்கே இப்படி செய்வார்னா என்னைக்கு செய்வார்? என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். நான் அவருடைய பிள்ளை, என்னுடைய சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்விடும். நம்புறவங்க நல்ல கையை தட்டி ஒரு அவசே ஹல்லேலூயா. ஒரு புல்லுக்கு இதை செய்வார், பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? அவன் ஆயத்தப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. பச்சை பச்சைன்னு இருக்கிற புல், புல்லை பார்க்க நல்லா இருக்கும்ல. எப்படி புல்லை, புல் எப்படிங்க முளைச்சது? வானத்தை மேகங்களால் மூடி அதுக்கு மழையை ஆயத்தப்படுத்தி கரெக்டாக அங்கே மழையை பெய்ய வச்சு. ஹல்லேலூயா. சில நேரத்தில் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது இந்த மலைப்பகுதியில் மட்டும் மழை பெய்யதை பார்க்கலாம். அப்படி இங்கேருந்து அப்படியே திருநெல்வேலி ரோடு எடுத்து போகும்போது இந்த மலைப்பகுதிகள் அந்த லெஃப்ட் சைட்லெல்லாம் இருக்கும் பாருங்கள், அங்கே மட்டும் மழை பெய்வதை பார்க்கலாம். அவன் மழையாயன் அங்கே புல்லை முளைப்பிக்க, ஒரு சின்ன புல், ஒரு வெயில் வந்தால் காய்ந்து போகிற புல்லை முளைப்பிக்க அவர் என்ன செய்கிறார்? அவ்வளவு ப்ரிப்பேர் பண்ணுறார், ஆயத்தப்படுத்தி, மழையை ஆயத்தப்படுத்தி. ஒரு புல்லுக்கு செஞ்சால் பிள்ளைக்கு செய்ய மாட்டாரா? அவர் உயிரோடு இருக்கிறா, எனக்கு செய்வா. அவர் யாக்கோபை போல ஆமேன் ஆமேன் கோலை பிடித்து கொண்டு கடைசி நாட்களிலே பிள்ளைகளை, என்னப்பா நான் கண்ணை மூட போறேன்ப்பா, வந்துருங்கப்பா, ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோங்கப்பா, அப்படி இருக்கிறவர் அல்ல.
ஈசாக்கை போல கண்ணு தெரியாதவர் அல்ல யாக்கோபையும் ஈசாக்கையும் ஆசீர்வதித்தவர். அவருடைய வல்லமை இன்றும் எவ்வளவேனும் குறையாதது. புல்லுக்கு செய்ததை காட்டிலும் பிள்ளைக்கு எவ்வளவு அதிகம் செய்வார். ஆமென், ஆமென். நாலாவது என்ன செய்கிறார் தெரியுமா? ஆயத்தப்படுத்தினதை தருகிறார். ஆயத்தப்படுத்தினதை, ஆயத்தப்படுத்தி அப்படி விடமாட்டார், ஆயத்தப்படுத்தினதை தருகிறார். அதுதான் யாக்கோபு ஒன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்த ஈவும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. ஆயத்தப்படுத்தினதை தருகிறார், ஆயத்தப்படுத்தினதை தருவார். அது தேடி கிடைக்கல, உண்மைதான், ஆனா நன்மை உங்களை தேடி வரும்படி செய்வார். ஹல்லேலூயா. இவைகளை எனக்கு பிறப்பித்தவர் யார் என்று பிரமிக்கப்படத்தக்கதாய். அதுதான் காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம். தேட வைத்தார், கிடைக்கல, இனி அவர் அவர் தேடி கொண்டு வருவார். அது உயர்ந்த மேடுகளில் இருந்தாலும் சரி, பள்ளத்தாக்கில் இருந்தாலும் சரி, வேண்டியதை கொண்டு வந்து தருவார். ஹல்லேலூயா. ஆமென். வனாந்திரத்திலே, ஆமென், யோசபாத்தும் இஸ்ரவேலின் ராஜா, யூதாவின் ராஜாவும் இருந்தபோது தண்ணீர் ஏதோ வழியாய் வந்தது. தண்ணீரை தேடி அலைந்தார்கள், கிடைக்கவில்லை. ஆனால் தேவ மனுஷனிடத்தில் போய் கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டு காத்திருந்த போது அவர்கள் இருந்த இடத்துல தண்ணீர் வந்தது. நன்மை உங்களை தேடி வரும். ஆமென். தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளையே, நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொட. இதுதான் தாவீதுனுடைய விசுவாசம், அதை அப்படியே சுதந்திரித்தான். அப்படிதாங்க, தேடி கிடைக்கல, ஓகே நீ நாளைக்கு தேடுவோன் இல்லை. ஆமென். தேடி கிடைக்கலையா, ஆண்டவர் சொல்றார், நாவு தாகத்தால் வரலும், இனி தேடுனா இவன் தளர்ந்து விழுந்து விடுவான். ஆகார் அலைந்து திரிந்து தேடினால் எங்கேயாவது தண்ணீர் கிடைக்குமான? இல்லை, கிடைக்காம போனது ஒரு இடத்துல உக்காந்தா, அந்த இடத்துல அவளுக்கான தண்ணீரை கர்த்தர் வைத்திருந்தா. ஆகாருடைய கண்களை திறந்து காண்பித்து கொடுக்கிறார். நான் அதை இப்படி விசுவாசிக்கிறேன், அவள் கண்ணை திறப்பதற்கு முன்னே முதல்ல அந்த இடத்துல ஒரு ஊற்றை திறந்திருப்பா, அதன் பிறகு கண்ணை திறந்து காட்டி கொடுத்து அவள் இருக்கிற இடத்துல, இருக்கிற இடத்துல, நீங்கள் இருக்கிற சூழ்நிலையில் நன்மை உங்களை தேடி வரும். ஹல்லேலூயா. ஆசீர்வாதமான இடத்திலே தேவன் உங்களை கொண்டு போய் வைப்பார் என்று சொல்வதை காட்டிலும் நீங்கள் இருக்கிற இடத்திலே தேவன் ஆசீர்வாதத்தை தருவார். ஆமென். ஈசாக்கு விதை விதைத்தான், தேவன் 100 மடங்கு அறுவடை செய்தார். 100 மடங்கு. பஞ்சகாலம் மாறட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இல்லை, நன்மை நான் இருக்கிற இடத்துல தேடி வரோம். ஈசாக்கு விதை விதைத்தான். நான் கர்த்தரை, பைபிள் என்ன சொல்லுது, கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். செய்கிற காரியத்தை கர்த்தரை நம்பி செய்யுங்க. சீசனை பார்த்து செய்யாதீங்க, மனுஷர்களை நம்பி செய்யாதீங்க, கூட இருக்கிற பார்ட்னர்ஸ் நம்பி செய்யாதீங்க, கர்த்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு. ஆமென். நன்மை ஆயத்தப்படுத்தினதை கொண்டு வருவார். கடைசியாக அதனுடைய 20வது வசனத்தை வாசியுங்கள். கர்த்தருடைய கரம் அதை செய்தது என்றும், இஸ்ரவேலின் பரிசுத்தர் அதை படைத்தார் என்றும் யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். கைகளை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த காரியங்கள் நடக்கும் போது சூழ்ந்திருக்கிறவர்கள் ஒன்றை சொல்ல போகிறார்கள். என்ன சொல்ல போகிறார்கள்? இது இவங்க செய்யல, இவங்களுக்காக அவர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது இவங்க செய்யல, இவர்களுக்காக அவர் செய்தார். இது நான் செய்யல, எனக்காக அவர் செய்தார். நல்ல கைகளை தட்டி ஆமென் என்று சொல்லி, கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று யாவரும். அப்போ இன்னைக்கு நிறைய பேர் உங்க குறைகளை பார்க்க தேவன் அனுமதிக்கிறாரா புரிஞ்சுக்கோங்க. அத்தனை பேரும் சொல்ல போறாங்க. சன்பலாத்து தொபியாவை பார்த்து நெகேமியா சொல்றான், பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணும். இந்த சன்பலாத்தும் தொபியாவும் எவ்வளவு நிந்திக்க முடியுமோ அவ்வளவு நிந்தித்தாங்க நெகேமியாவை. எவ்வளவு பரிகாசம் பண்ண முடியுமோ அவ்வளவு பரிகாசம் பண்ணாங்க. எரிச்சலில் பேசினாங்க, கோபத்தில் பேசினாங்க, நிந்தித்து பேசினாங்க, ஏளனம் பண்ணி பேசினாங்க. எல்லாவற்றுக்கும் ஒரே பதில் தான், பரலோகத்தின் தேவன் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவா. நிந்தித்த போதெல்லாம் நெகேமியா ஒன்னே ஒன்று தான் செய்வான், கர்த்தரை மட்டும் நோக்கி பார்ப்பான்.
கர்த்தர் மட்டும் நோக்கி பாப்பா. தேவன் குறித்த நாள் வந்தது, தேவன் குறித்த வேளை வந்தது, அலங்கம் கட்டி முடிக்கப்பட்டது. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நெகேமியா புஸ்தகம் அதனுடைய 6:16 வசனங்களை வாசியுங்கள். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலும் மாதம் 25 தேதியிலே முடிந்தது. எங்கள் பகைஞர் எல்லாரும் அதை கேட்டபோதும் எங்கள் சுற்றுப்புறத்தாராகிய புறஜாதியான அனைவரும் கண்டபோதும் மிகவும் முனையற்று போ என்ன சொன்னாங்களாம், இந்த கிரியை எங்கள் தேவனால் கை கூடி வந்ததென்று அறிந்தார்கள். 2:20 பாருங்கள், 2:20. அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வர பண்ணுவார். அந்த விசுவாசம், அந்த அறிக்கை. ஆமென். தேவன் ஒரு நாளை குறித்திருக்கிறாருங்க. அன்னைக்கு யார் யார் முன்னாடி அறிக்கை செஞ்சீங்களோ, உங்க விசுவாசத்தை பார்த்தும், நீங்க காத்திருப்பதை பார்த்தும், யார் யார் பரியாசம் பண்ணினார்களோ அத்தனை பேரும் அறிந்து கொள்ள போறாங்க. இது இவன் செய்யல, இது இவா செய்யல, இது இவர்களுக்காக. ஆமென். கர்த்தருடைய கரம் அதை செய்ததென்று யாவரும் கண்டு உணர்ந்து சிந்தித்து அறிவார்கள். தேவன் எதை செய்தாலும் நன்மைக்காக தான் செய்வார். ஆமென். சாதாரணமானதை தர அவர் ஒரு நாளும் காத்திருக்க வைக்க மாட்டார், சிறந்ததை தரவே காத்திருக்க வைப்பார். இன்று கேட்கிற நிந்தை பரியாசங்கள், ஆமா, எதை குறித்து கலங்காதீங்க. ஆமா, இன்னைக்கு கத்தர் இன்னும் எதிர்பார்ப்பு, எத்தனை பேர் சொல்லுங்க, என்னுடைய எதிர்பார்ப்பை தேவன் அதிகரிக்க பண்ணிவிட்டா, என்னோடு இருப்பதை தேவன் உறுதிப்படுத்தி விட்டா, எனக்கான நன்மை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறா, வேண்டியதை தருவார். அப்பொழுது நான் சொல்லி அல்ல, சாதாரணமான நன்மைகள் நீங்கள் சொல்லி ஒருவேளை தெரியலாம், ஆனால் அசாதாரணமானதை செய்யும் போது அவர்கள் அறிந்து கண்டு சொல்ல போறாங்க, இது இவன் செய்யலப்பா, இது அவர் செய்தார்.